திமுகவுடைய ஆட்சிக்கு 0% கூட மதிப்பெண் தர முடியாது, நெகட்டிவ் கமெண்ட் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதே போல் 9 ஆண்டு கால மோடியினுடைய ஆட்சிக்கு மக்கள் என்ன மதிப்பெண் தராங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. மோடியுடைய 9 ஆண்டுகால ஆட்சிக்கு எவ்வளோ மதிப்பெண் தருவீங்க? 0-0 தரலாம் ப்ரோ. எதனால? லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மணிப்பூர். ஸோ அவங்க ரூலிங் தான் போயிட்டுருக்கு, அங்கேயே பார்த்து லேடிஸ்க்கு வர இது எல்லாம் போயிடுச்சு. ஸோ நம்ம மெயினாக வந்து அவங்க வந்து மதம்ன்றது ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஜனநாயக நாடுனால வந்து எல்லாம் ஈக்குவலாக வந்து இது பிறக்கணும். ஸோ அந்த ரைட்ஸ் இங்கே இல்லை, மதிப்பெண்ணே இல்லைங்க. அவர் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் இந்த இந்தியா வந்து கூறு போட்டு வித்துருவார். இருக்கிறதுலையே நிறைய வெளிநாட்டு பயணம் போன ஒரே ஆள் வந்து மோடி மட்டும்தான். ப்ரைம் மினிஸ்டர்லேயே எல்லா ப்ரைம் மினிஸ்டர் கம்பேர் பண்ணால் மோடி தான் வந்து அதிக வெளியூர் பயணம் போயிருக்கிறாரு. டிமானிட்டேஷன் பண்ணும்போது ஒரு நோட்டை கன்வெர்ட் பண்ணி வேறையே மாற்றி இன்னொரு அதை இன்சர்ட் பண்ணி அவுட்டில் வரும்போது வெளியே வரும்போது எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணால் தெரியும் எவ்வளோ மில்லியன் க்ரோர் வருதுன்னு. அதெல்லாம் வந்து அனாவசியமாக பண்ணுறாரு. இப்போ 2000 ரூபாய் நோட்டும் பண்ணார். இது கவர்மெண்ட்டுக்கு தான் லாஸ், அவருக்கு ஒரு லாஸ் ஒரு 10 காசு லாஸ் கிடையாது. கவர்மெண்ட் நம்ம வரி பண்ணுந்தான் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு மக்களை வந்து ஏமாத்துறானுங்க. மோடி கவர்மெண்ட்டுக்கு 0% தான் மார்க்கு. என் ஃப்யூச்சர் மோடி ஆட்சி வந்துச்சுன்னா இந்த நாடு சுதந்திரமாக இருக்க முடியாது. நம்மலாம் கார்பரேட் கம்பெனி ஓனர்ஸ் தான் நல்லா இருப்போம். இல்லை 10 இதில் மதிப்பெண் எப்படி கொடுக்க முடியும்? பொதுமக்களான்டா நல்லாவே இல்லையே. அவர் ஸ்டாலினுக்கு 1 மதிப்பு கொடுக்கக்கூடாதுன்னா இதுக்கும் நம்ம 1 மார்க்கு கூட கொடுக்க முடியாதா? நெகட்டிவ் தானே, நல்லது செய்யலையே. அவ்வளோ பேரும் வேலை இல்லாமல் இங்கே அலையிறான். பீகார்லேருந்து இங்கே வேலைக்கு வரான், பல நாடுகள்லேருந்து பல மாநிலங்கள்லேருந்து இங்கே வராங்க வேலைக்கு. திமுக ஆட்சிக்கு 0 கூட தராதுன்றீங்க, மோடி ஆட்சிக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? நாங்கள் 100க்கு மிஞ்சி போனால் ஒரு 10 இல்லை 7 அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். மோடியோட ஆட்சிக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி என்ன பண்ணியிருக்கிறாரு? ஃபுல்லாக சிலையாக ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? போட்ட கொரோனாவுக்கு 10 பைசா மக்கள் கொடுத்தாங்களா? எல்லா ஊர்லேயும் வெளியில் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து அவங்களுக்கு கஷ்டத்துக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஏதோ 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா ஏதோ கொடுக்கலாம், ஒன்றுமே கொடுக்கலையே. 15 லட்சம் போய்ட்டு 15 ரூபா கொடுங்களேன், அது கூட கொடுக்கலையே. அப்புறம் பின் என்ன பேச வேண்டியிருக்குது? மோடி ஆட்சி எப்படின்னு கேட்டதுக்கு நான் சொல்கிறது என்னென்னா 5 கொடுப்பேன் மதிப்பெண் 10. ஏன்னா ஒரு பயத்தோடே இருக்காங்க எல்லாருமே, எஸ்பெஷலி முஸ்லீம் சகோதரர்களும் நாங்களும். நான் ஹிந்து தான், பட் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது, அந்த ஒரு பயம் இருக்குது. அதுதான் அதனால தான் 5 கொடுக்குறேன். முன்னாலாம் அப்படி யோசிக்கிறதும் கிடையாது, நல்லா ஒன்றா இருந்தோம். இப்போ ஏதோ பிரிக்கிற மாதிரியே இருக்குது, எல்லாம் அவங்க பண்ணுற எல்லா செயலும் பிரிக்கிற மாதிரியே இருக்குது. கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை. இல்லை கண்டிப்பாக மதிப்பெண்லாம் என்ன இருக்குது கொடுக்குறதுக்கு? ஒன்று கூட சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிலிண்டர் புக் பண்ணுறது, சிலிண்டர் வாங்கினோன்னா என் 2 நாள் சம்பளம் வச்சா தான் 2 சிலிண்டர் வாங்க முடியுது. ஒரு சிலிண்டர் வாங்கினேன்னா சிலிண்டர் எவ்வளோன்னா 1600 ரூபாய் 2 நாள் உழைச்சி வச்சா தான் அந்த சிலிண்டரே வாங்க முடியுது. அப்போ 30 நாளில் வந்து 2 நாள் சம்பளம் போகுது. இது இல்லாமல் இப்போது சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது? ஸோ அதான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது வந்து எப்படி பார்க்குறதுன்னா, இப்போ மோடி ஆட்சிக்கு என்னது கொடுப்பாங்க? மோடி ஆட்சிக்கு வந்து 0-0 ஃபுல்லாகவே 0 தான். அவன் எது மோடிக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதை விட்டுவிட்டு நீங்கள் டிஎம்கேக்கு எதிராக போராட்டம் பண்ணுறா முட்டாள்தனமான ஒரு செயலாக தான் தெரியுது. அவன் சொல்கிற மக்கள் 90% மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். 100% மார்க் தான் கொடுப்பாங்க. இவன் அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று. அவன் சும்மா போட்டுக்கிட்டு பைத்திய மாதிரி உழகிட்டுருவான். விடுங்க, அது தேவையில்லாத, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி அதனால பேசி பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, மக்கள் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும் டிஎம்கே என்ன கொடுக்கணும் என்ன, மக்களுக்கு தெரியும். தேவையில்லாத ஒரு சும்மா நான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக பண்ணிட்டுருக்கேன், ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு இப்போ டைம் வரைக்கும் 0.1. அதாவது அவர் வந்து மோடி வந்து ஆதார் கார்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் பேங்க்கில் பணம் செல்லாது. ஸோ இது போல கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் வந்தது. மோடியுடைய ஆட்சி அது கூட்டாட்சி தான், அது இது அவங்களுடைய இது. ஆனால் அவருடைய அணுகுமுறைகள் சில விஷயங்கள் எல்லாம் நாட்டுக்கு எதிராக, நாட்டு மக்களுக்கு, நாட்டுடைய ஒற்றுமைக்கு எதிராக தான் இருக்குது. ஆனால் பர்சனலாக என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஆட்சியுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்தா அது ஒன்று சொல்லுவாங்க, கடைச்சாங்க எடுத்து வழிப்பிள்ளையார் கொடைச்சோன்னு சொல்லுவாங்க. ஏழைகளுடைய சொத்துக்களை பூதான் எல்லாத்தையுமே சூறையாடி அம்பானி அதானிட்டு 2 பேர் இருக்கான் கொள்ளக்காரங்க நாட்டில், அவனுங்கிட்ட தான் கொண்டு எல்லாத்தையும் கொடுக்குறாப்புல. அது ஒரு தவறான கொள்கை.
என்னோடய கருத்து என்ன வந்து, பிஜேபி வந்து பிஜேபிக்கு தான் அதை சொல்ல வேண்டிய கருத்து. இது இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு திமுகவுக்கு வந்து 0% இது பண்ணணும்னு சொல்கிறாருல்ல, இதே கேள்வி வந்து பிஜேபிக்கு தான் விட, பிஜேபி இருக்காங்களே அவங்க கட்சிக்கு தான் பொருந்தும். அவங்க கட்சி விட தான் பிஜேபி ஒரு மதவாத கட்சி. மணிப்பூரில் பார்த்தீங்களா எத்தனை மக்கள் வந்து எப்படி 2-3 பெண்களை வந்து நிரவணமாக எடுத்து செல்ல, எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயல் இது. இதை வந்து ஒரு இவன் சொல்லலாமா, யார் அண்ணாமலை சொல்லலாமா, அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? திமுக பற்றி பேச ஒரு தகுதியும் இடம் கிடையாது. இதே தான்மா காமன் தாம்மா, இது அவங்களுக்கு அந்த தான் கொடுக்க முடியும். அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக அவங்க ஒன்று சொல்லலை. அவங்க ஆட்சியில் மட்டும் குறை இல்லையாண்ணா, எல்லா ஆட்சியில் எல்லாம் குறையும் இருக்குது. எல்லாம் ஈவனாக இவங்களுக்கு 35 அவங்களுக்கு அது 35. அது அவர் பேசுவார், அவர் பேசுவார், நாங்கள் பேசணும்ல, பப்ளிக் நாங்கள் பேசணும்ல, நாங்கள் அந்த அளவுக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. அவங்க பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குறதுல அவங்களுக்கு நீங்கள் 0 கொடுக்கலாம், 1 மார்க் கொடுக்கலாம், 2 மார்க் கொடுக்கலாம், நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, பப்ளிக் தான் முடிவு பண்ணணும். பப்ளிக்கிட்ட கேளுங்க, ஜென்ரலாகவே கேளுங்க, என்ன கொடுத்துருக்காங்க, எது கொடுத்துருக்காங்க, மக்கள்கிட்ட கேட்கணும். நீங்களாகவே டிசைட் பண்ணி நீங்களாக பேசிக்கிட்டு அப்புறம் என்ன கதை இருக்குது அதில்? அதில் ஒன்றுமே பேச வேண்டியதில்லை. திமுக ஆட்சியில் இப்போ அவங்க பஸ் ஃபேர் இது கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் டீசல் விலைக்கு அது அவங்க டேக்ஸ் கொஞ்சம் எக்ஸம்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாமே அத்தே டைம் வந்து 2 தானே ஆயிடுச்சு, அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும்ல. நம்ம இங்கே ஹாப்பியாக இருக்கும் சார், இங்கே தமிழ்நாட்டில் எல்லாமே ஈக்குவலாக எல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க நெக்ஸ்ட் டைம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 அவர் பிஜேபி ஆளவர் அப்படி தான் சொல்லுவார், வேறு எப்படி சொல்ல போகிறாரு? அது சும்மா அரசியல் தான், வேறு எதுவும் இல்லை அதில் போய் சொல்கிறதுக்கு. திமுக பற்றி பேச அருகதே கிடையாது. யார் அம்மாவை பற்றி பேசுகிறாரு, கருணாநிதி பற்றி பேசுகிறாரு, அதெல்லாம் இன்னும் யா இன்னும் அவங்களை வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு அவர். அவர் என்ன திமுக பற்றி 0 இதுன்னு சொல்கிறாருல்ல, அதெல்லாம் வந்து மிக அப்பண்ணமான ஒரு பொய். அவர் பேசுறது முட்டாள்தனமான பேச்சு, ஒரு சின்ன குழந்தை பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எதை எப்படி பேசுன்னு தெரில. ஏற்கனவே ஜெயலலிதா பற்றி கமெண்ட்ஸ்லாம் சொல்லி ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டினார். அவனுக்கு மூணு எல்லாமே திருப்பியும் போய் மோடி கூட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறானுங்க, அதனால் வந்து அவனுக்கு ஃபூல். இதை நாட்டுடைமை ஆகிறதுக்கு சில வங்கிகளையும் சரி சில நிறுவனங்களையும் சரி, இன்றைக்கி பெரிய பிஎஸ்என்எல் இது என்ன, அந்த நிறுவனங்களை எல்லாம் இன்றைக்கி ஒடுக்கி கொண்டு போய் அந்த ரெண்டு திருட்டு பயல் வெட்ட கொண்டு கொடுக்குறான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு உழைக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்கணுமே தவிர, அதை அரசு செஞ்சால் மக்களுக்கு பயன்படுவாங்கன்னு தான் அதை செஞ்சது, நாட்டுடைமை ஆக்கினது. அதுகளை பூ தான் எடுத்து தனியார்கிட்ட கொண்டு தார பார்த்துக்கிட்டு இருக்கான். சுற்றி வர பார்டர் பூ தான் தனியாருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை கடற்கரையை பூ தான், இது நாட்டுக்கு பெரிய அச்சுறுத்தலாக வந்து முடியும். அவர் நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறது அவரே சொல்லிக்கினார். அவரை டிஎம்கே கவர்மெண்ட்டை சொல்கிறது அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. அண்ணாமலைக்கு அண்ணாமலை வந்து 0. அவருக்கு அரசியலுக்கு வந்து 2-3 தான் இருக்கும். அவர் அரசியல் பண்ண தெரியாது, அரசியல் என்னன்னு தெரியாது. தளபதிக்கு வந்து அவர் 68-78 அனுபவம். அவங்க அப்பா சின்ன வயசில் கற்றுக் கொடுத்த அனுபவத்தை வச்சு ஆட்சி நடத்தினார். அதனால் அவர் பேசுகிற தகுதி இப்போ அண்ணாமலைக்கு கிடையாது. இல்லை, ஆக்சுவலாக வந்து மத்திய அரசு மாநில அரசு ஒன்றுபட்டு சேர்ந்தால் அவர் நல்லா நடக்கும். இங்கே ஸ்டேட்டில் நடக்குது சொல்கிறது, நான் சென்ட்ரல் நடக்குது நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல. பட் ஸ்டேட்டில் நடக்குதுன்னா இப்போ ரெண்டு பேருமே வந்து கோஆப்ரேட் பண்ணால் தான் நம்ம ஒவ்வொரு கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும், மற்ற எல்லாமே கிடைக்கும். எல்லாமே அப்போசிட் இருந்தால் எப்படி எங்கேருந்து கிடைக்கும்? அப்படி இல்லைம்மா, அடித்தட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், சில அரசு நலத்திட்டங்கள்லாம் போய் இன்னும் சில சாமானிய மக்களுக்கு போய் சேரலன்னு தான் சொல்லணும். பிஜேபி ஆட்சிலையும் சரி, நம்ம ஸ்டேட்லேயும் சரி, சென்ட்ரல்லையும் சரி, கீழ்மட்டத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு என்ஜாய் பண்ணாங்களான்றது கேள்விக்குறி தான்.